ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போலீசார் தவறா சித்தரிக்க படுறாங்க சூர்யா கவலை சூர்யா நடிச்சிருக்கோ சித்திரி படம் உலகம் முழுக்க நேற்று வெளியாச்சு இது ஒரு ப்ரமோஷனுக்காக தமிழ்நாட்டுல வளம் வந்த சூர்யா இப்ப உலக டூர் கிளம்பி இருக்காரு நேத்து துபாய் போன அவரு இரவு ஏழு மணி காட்சியை ரசிகர்களோட உட்கார்ந்து பார்த்தாரு பின்னாடி அவர் நிறுவர்கள் கிட்ட என்ன பேசினார்னா சிங்கம் படத்தோட முதல் ரெண்டு பாகங்களும் பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் வேற படம் நடிக்கலாம்னு இருந்தேன் ஆனா சிங்கம் மூணுக்கான நல்ல கதைக்களம் அமைஞ்சதுனால நானோ ஹரியோ மறுபடியும் சிங்கம் மூணுல இணைஞ்சிருக்கும் தமிழ் சினிமாவில் இது ஒரு புதிய மைல்கள் சீ த்ரீ படமும் வெற்றி பெற்றிருக்கிறதா பல்வேறு இடங்களில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது இது போலீஸை உயர்த்தி பிடிக்கும் படம்தான் இயக்குனர் ஹரிக்கு போலீஸ்ல சேரும் ஆர்வம் இருந்தது அது நிறைவேறாததுனால தன்னோட ஆசையை சினிமா மூலம் நிறைவேற்றிக்கிட்டு வராரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு சில போலீஸ் தவறா நடந்திருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த போலீஸையும் தவறா சித்தரிக்கிறது வருத்தமா இருக்கு போலீஸாரும் உணருடன் போராட்டத்துல சீருடைய மாற்றி கலந்துக்கிட்டதையும் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு வரும் அரசியல் சூழ்நிலைய நானும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கேன் விரைவில நல்ல ஆட்சி அமையும்னு நம்புறேன் இப்போ அகரம் அறக்கட்டளை சார்பில கருவேல மரங்களை அகற்றிக்கிட்டு இருக்கும் இதன் மூலம் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரோம்னு சொல்லியிருக்காரு